Welcome back to my channel. Hi friends, நம்ம ஈரல் வறுவல் பண்ண போறோம். அதுக்கு கொஞ்சம் 1/2 கிலோ ஈரல் வாங்கி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல கழுவிட்டு அதுக்கு அப்புறம் கட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் இஞ்சி துருவல், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சிரலாம். கடாயில எண்ணெய் ஊத்திரலாம். ஊத்திருக்கு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவு கடுகு போட்டுறோம். சமையல் எண்ணெய் தான் யூஸ் பண்ணிருக்கேன். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்ச ஒரு 3 வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். 3 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கருவேப்பிலை கூடவே ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப தீயை விட்டுற அளவுக்கு வதங்க வேணாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் வதங்குற வரைக்கும் போதும். நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஈரல் ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருக்குமே நல்லது. அதில் கொலஸ்ட்ரால் கிடையாது. இப்போது இஞ்சி துருவல் மட்டும்தான் போடுறேன். ஈரலில் ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், நீச்ச ஸ்மெல்லு. அது யாருக்குமே பிடிக்காது. ஈவன் எனக்கு கூட ஈரல் பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனால் ஒருத்தவங்க இந்த மாதிரி செஞ்சாங்க, அது டேஸ்ட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது மாதிரி நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அதில் ஸ்மெல் எல்லாமே போயிட்டு உங்களுக்கு வந்து நல்லா கறி வறுவல் மாதிரியே இருக்கும். அதுக்கு ரீசனே வந்து பூண்டு சேர்க்கக்கூடாது. இந்த ஈரல் வறுவலில் நீங்கள் பூண்டு சேர்க்காமல் வெறும் இஞ்சி துருவல் மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது கறி வறுவல் மாதிரியே. ஸோ அதனால் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரே ஒரு தக்காளி, கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு நான் வதக்கிக்கிறேன். தக்காளி சும்மா ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக தான். 3 வெங்காயம், 1 தக்காளி, இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கேன். இன்னும் நல்லா வதங்கட்டும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பல்லு பல்லாக கட் பண்ணி வச்ச தேங்காவை நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இந்த டைமில் கொஞ்சம் முந்திரி இருந்தாலும் நீங்கள் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் தேங்காய் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இந்த தேங்காயும் ஈரல் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரும்பொழுது ஈரல் சாப்பிட்றோமா தேங்காய் சாப்பிட்றோமானே தெரியாத அந்த அளவுக்கு தேங்காய் வந்து அதோடய இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கறியோட ஃப்ளேவர் மாதிரி நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோ நாளாக நான் ஈரலை சாப்பிட்டதே கிடையாது. இந்த மாதிரி செய்ய ஆரம்பித்ததுலேருந்து நான் சாப்பிட்ருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஈரலை வேண்டாம் அப்படின்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுங்க. ஈவன் உங்கள் குழந்தைங்களும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதோடய ஸ்மெல்லாம் வராமல் இருக்கணும், அதனால் கொஞ்சம் நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள். தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம 1 டம்ளர் தண்ணியோ இல்லை 1.5 டம்ளர் தண்ணியோ விட்டுக்கலாம். இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். விசில்லாம் விடணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இந்த காயெல்லாம் நம்ம வேக வைப்போம் இல்லையா, தலை தட்டின மாதிரி அளவுக்கு தண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தலை முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு நான் வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதங்கி சுருண்டு வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் சுருண்ணும். இப்போ பாதி தான் வெந்து வந்திருக்கு. இன்னும் இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி எண்ணெய் ஊற்றின எண்ணெய் வெளியில் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம மிளகு போட்டு நல்லா வறுவல் பண்ண போகிறோம். இந்த டைமில் நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணி வதக்கினாலும் ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணி வதக்கும் பொழுது கலரும் நல்லாயிருக்கும். அதோடய ஃப்ளேவரும் இன்னும் கருவேப்பிலை கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்து ஃபைனலாக போடும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு வேணால் இன்னும் 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் மிளகுத்தூளே கூட இன்னும் 1 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் எல்லாமே ஈவனாக இருக்கணுன்றதுக்காக 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகுத்தூள் வந்து நான் சின்ன ஸ்பூனில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப குட்டியாக பிளாஸ்டிக்கில் இருக்கும் இல்லைங்க, அந்த ஸ்பூனில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஓரெல்லாம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் நம்ம கரெக்டாக இருக்குது. வாங்க நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் டன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுவையான ஈரல் வறுவல் மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சு. கொலஸ்ட்ரால் இல்லாதது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் ரொம்ப வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நம்ம உடம்புல. நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஈவன் வந்து இது கறி மாதிரியே இருக்கும். யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் பொழுது
கறி டேஸ்டோடையே இருக்கும். இந்த பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்காதீங்க. இந்த பூண்டு ஆட் பண்ணதுனாலையும் இந்த தேங்காய் ஆட் பண்ணாமல் முந்திரிலாம் ஆட் பண்ணாமல் நான் அப்படியே ஆஸ் யூஷுவல் இஞ்சி பூண்டுலாம் போட்டு செஞ்சதுனால எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அந்த ஈரல். இப்போது அந்த பூண்டு அவாய்ட் பண்ணிவிட்டு செய்யும் பொழுது அதோடய ஃப்ளேவரும் சரி அதோடய ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து கறி மாதிரியே இருக்கும். நம்ம சாப்பிடும் போதும் டேஸ்ட்டும் நல்லா கறி சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. ஸோ நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்ம ஒரு டம்ளர் தண்ணி அளவு தான் வச்சோம், ஒரு ஸ்பூன்லேயே கட் பண்ணுற அளவுக்கு வெந்துடுச்சு, நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெப்பர் வேணால் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் காமிக்கிறேன் பாருங்கள். தேங்காயும் ரொம்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு சேர்ந்து இந்த காரெல்லாம் ஊறி இந்த தேங்காயும் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பிரியர்லாம் இருந்தாங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்னோடய சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.